நமச்சிவாயம் தொடர்ந்து நாம் தெரிந்த மூலிகையும் தெரியாத அதன் பயன்களையும் பார்த்துக்கிட்டு வரோம் இயற்கையோடு ஒன்றி வாழ்ந்து நம்ம சுற்றி இருக்கும் சில தாவரங்களை வச்சு நோயில்லாமல் ஆரோக்கியமாக வாழ நம்ம சேனலில் பல மூலிகைகளை அடையாளம் காட்டி பேசணும் இன்றைக்கும் தெரிஞ்ச ஒரு மூலிகையில் தெரியாமல் இருக்கும் மருத்துவம் பற்றி சொல்ல போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கிறத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆளுங்கிற பெல் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்க எப்பவுமே நம்ம சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணி லைக் பண்ணி ஷேர் பண்ணுற நண்பர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதுக்காக நீங்கள் பண்ணுற செலவு செய்கிற நேரம் செலவு கிடையாது உங்கள் ஆரோக்கியத்துக்காக நீங்கள் செய்கிற முதலீடு இப்போது நீங்கள் பார்க்குற இந்த மூடியினுடைய வேர் இருக்குது பார்த்தீங்களா இது எல்லா பகுதிகளையுமே தாராளமாக கிடைக்கக்கூடியது தான் இதை வேரோடு பிடுங்கிறதுக்கு முன்னாடி இதனுடைய இந்த செடியினுடைய விதைகளை பறித்து தூவி விடுங்க அப்போது தான் இந்த மூலிகை அழியாமல் விருத்தியாகும் மூலிகை இருந்தும் சித்தர்கள் இருந்தும் நாம் தப்பிக்க முடியும் அப்புறம் இந்த மூலிகை வேற பயன்படுத்தும் முறை எப்படின்னு பார்த்திங்கன்னா நல்லா அந்த மூலிகை வேற கழுவி சுத்தப்படுத்திக்கங்க சுத்த இந்த நல்லா நசுக்கணும் இந்த மூலிகை வேறு அம்மியில் வச்சு நசுக்கணும் அல்லது அரைக்கணும் அதோட ஏலக்காய் வந்து ஐந்தாறு ஏலக்காய் வந்து தூள் படுத்தி எடுத்துக்கோங்க இதை பசும்பாலில் கலந்து நல்லா கொதிக்க வைக்கணும் அப்புறம் வடிகட்டிக்கங்க இதை வந்து நீங்கள் வந்து குடிச்சிங்கன்னா உங்கள் உடம்புல உடம்பு பார்த்தீங்கன்னா குளுக்கோஸ் நாலைந்து குளுக்கோஸ் ஏற்றனா என்ன பவர் கிடைக்குதோ அந்த எனர்ஜி உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் கிடையாது நரம்புகள் வலிமையடையும் கை கால் சோர்வு உடல் வசதியெல்லாம் தீங்கும் இதையும் கல்லீரல் மண்ணீரல் இதெல்லாம் வலிமையடையும் இது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு மூலிகையினுடைய வேறு உங்களுக்கு ரொம்ப தெரிஞ்சது தான் ஆனால் இதை வந்து நீங்கள் பத்து நாளைக்கு ஒரு முறை அல்லது வாரம் ஒரு முறை பயன்படுத்தினா போதுமானது இது வந்து உங்களுக்கு தெரியாத மூலிகையெல்லாம் கிடையாது மிக எளிமையாக நாம் எல்லோரும் தினந்தோறும் பார்க்கக்கூடிய மூலிகை தான் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்குறீங்களே பார்த்தீங்களா இதுதான் இந்த மூலிகையினுடைய செடி இதுக்கு வந்து தை வேலை நல்ல வேலை அப்புறம் வேளா வேளா பூண்டு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர்களில் ஒவ்வொரு பகுதியிலையும் மக்கள் வந்து அவங்க வேறு வேறு பேர் வச்சு அழைக்கிறாங்க இந்த மூலிகையில் சிகப்பு தண்டு பச்சை தண்டு இது பார்த்திங்களா சிகப்பாக இருக்கும் தண்டு பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்குது பாருங்கள் சிகப்பாக இருக்கிறதுக்கு பச்சையாக இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சிகப்பு தண்டு உள்ள மூலிகையிலேயே ரொம்ப மருத்துவ குணம் அதிகம் உள்ளதாக இருக்குது இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பலனடையுங்க மறக்காமல் மற்றவங்களுக்கும் இந்த பயனுள்ள ஒரு இது ஷேர் பண்ணி மற்றவங்களுக்கும் தெரிவிங்க நன்றி மீண்டும் ஒரு மூலிகையோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் நமச்சிவாயம்